இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையா அங்கே பாருங்கள் அப்படியே அந்த சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்திட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உடனுக்குடன் எங்களோட வீடியோஸ்லாம் உங்களுக்கு வந்துட்டே இருக்கும் ஹலோ விவர்ஸ் சிதம்பரம் என்று சொன்னால் நம் ஞாபகத்துக்கு முதலில் வருவது சிதம்பரம் நடராஜர் கோவில் அந்த அளவுக்கு அந்த கோயிலில் ஏராளமான ரகசியங்கள் புதைந்து கிடைக்கிறது மேலும் எந்தளவும் அந்த ரகசியங்கள் அவ்வாறே பாதுகாக்கப்படுகிறது மேலும் அந்த கோவில் பற்றிய ஒரு சில ரகசியமான தகவல்கள் தாங்க இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் மேலும் அது மட்டும் இல்லாமல் ஒட்டுமொத்த உலகின் மையப்புள்ளி இருக்கும் இடத்தில் சிதம்பரம் நடராஜர் கோயில் இருப்பதைக் கண்டு அறிந்த விஞ்ஞான உலகமே வியக்கிற அந்த அளவுக்கு பிரம்மாண்டமான உச்சகட்டத்தை அந்த கோயில் கொண்டிருக்கிறது என்று சொன்னால் அது மிகையாகாத உண்மையாகும் அதுவும் துல்லியமான தொழில்நுட்ப சாதனங்கள் இல்லாத அந்த காலத்தில் இந்த கண்டுபிடிப்பு எப்படி சாத்தியம் என அதிசயிக்கிறது மேலும் சர்வதேச ஆன்மீக அமைப்புகள் கடந்த எட்டு ஆண்டுகளாக சில கோடி டாலர்கள் செலவு செய்து தீவிர ஆராய்ச்சிக்குப் பின் பூமியின் காந்த மையப்புள்ளி சிதம்பர நடராஜரின் கால் பெருவிரலில் இருப்பதாக தற்போது கண்டுபிடித்திருப்பதுதான் அந்த உச்சகட்ட ஆச்சரியம் மேலும் கோயில் என்றாலே தில்லை என்பதை இலக்கியங்களில் காண முடிகிறது அதிக பக்தி இலக்கியங்களில் பாடப்பட்ட சைவத்தலங்களில் முதன்மையானதுதான் இந்த தில்லை நடராஜர் திருக்கோயில் இத்தலமானது அப்பர் சுந்தரர் திருஞான சம்பந்தர் மாணிக்க போன்ற புகழான சைவ சமய புலவர்களால் தேவார பாடல்களில் பாடப்பட்ட திருத்தலமாகும் மேலும் இந்த கோயில் கட்டப்பட்டது ஆயிரம் ரெண்டாயிரம் ஆண்டுகளுக்கு இடைப்பட்ட காலம் என ஆய்வுகள் கூறினாலும் ஐயாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு வாழ்ந்த திருமூலர் பாடி திருமந்திரத்திலேயே தில்லைக் கோயில் இடம்பெற்றுள்ளது இது பழங்காலத்தில் இருந்த அங்கு கோயிலுக்கான முகந்திரம் இருந்ததற்கான மூலாதாரம் அந்த இடம் மகத்துவான மனிதரால் தான் தேர்வு செய்யப்பட்டிருக்கும் மேலும் திருமூலர் பதஞ்சலி முனிவர் வியக்க பாரதர் போன்ற முனிவர்களால் வழங்கப்பட்டுள்ளது என்பதும் குறிப்பிடத்தக்கது இதேபோல இதில் முக்கியமானது நம் அறிவுக்கு எட்டியதும் எட்டாதுமாக அறிவியல் பூர்வமான பல உண்மைகள் விஞ்ஞானத்தோடு மட்டுமல்லாமல் மனித உடற்கூறுகளோடும் சம்பந்தப்பட்டுள்ளது இங்குள்ள பூமியின் காந்த சக்தி வரும் பக்தர்களின் நோய்களை குணப்படுத்தவல்லது மேலும் அணுத்துகள்கள் அசைந்தபடியே இருக்கும் என்பதை நடனமாடும் நடராஜர் சிலை மூலம் உணர்த்தி அதை காந்த சக்தியின் மையத்தில் வைத்து கோயில் கட்டியுள்ளனர் இந்த கோயிலில் மொத்தம் ஒன்பது வாசல் மனித உடலில் ஒன்பது துளைகள் இருப்பதை குறிக்கிறது அதே போல கோயில் விமானத்தின் மேலே உள்ள பொற்கூரை தகடுகளால் வெய்யப்பட்டுள்ளது ஒரு மனிதனின் ஒரு நாளைக்கான சராசரி சுவாசம் இருபத்தி ஓராயிரத்தி அறுநூறு தடவையாகும் அதுவே அந்த தகடுகளை பொறுத்த எழுபத்தி ரெண்டாயிரம் தங்க ஆணிகள் அது மனித உடலில் உள்ள மொத்த நாடுகளின் எண்ணிக்கையாகவே குறிக்கப்படுகிறது அதில் கண்ணுக்கு தெரியாமலேயே உடலின் பல பாகங்களுக்கு சக்தியளிக்கும் நாடுகளும் சேர்கிறது இவ்வாறு மனித உடல்களை ஒற்றுப்போகும் அளவுக்கு அந்த சிதம்பர நடராஜர் கோயிலானது அந்த காலத்தில் கட்டப்பட்டுள்ளது ஒரு வியப்புக்குரிய தகவல்களாகவே பார்க்கப்படுகிறது அதேபோல போல ஐயாயிரம் ஆண்டுகளுக்கு முன் வாழ்ந்த திருமூலர் திருமந்திரத்தில் மனோரக்கத்தை வடிவ சிவலிங்கம் மனோரக்கை வடிவ சிதம்பரம் மனோரக்கை வடிவ சதாசிவம் மனோரக்கை வடிவ திருக்கூத்தா என்று கூறுகிறார் இதன் பொருளில் சிதம்பரத்தில் உள்ள நடராஜர் மனித வடிவில் உள்ள சிவலிங்கம் அதுவே சதாசிவம் மானுடன் உடலே கூத்து வடிவானது என்ற பொருளை குறிக்கிறது மேலும் இதுவும் ஐயாயிரம் ஆண்டுகளுக்கு முன் வாழ்ந்த திருமூலரால் கூறப்பட்டுள்ள ஒரு முக்கியமான பாடலாகும் என்பதும் குறிப்பிடத்தக்கது இதேபோல நடராஜரின் தாண்டவம் காஷ்மீர் டான்ஸ் என்றும் வெளிநாட்டு அறிஞர்களால் இப்போது ஒப்புமைக்கு படுத்தப்படுகிறது மேலும் பொன்னம்பலம் சற்று இடதுபுறமாக அமைக்கப்பட்டுள்ளது நம் உடலில் இதயம் இடப்பக்கமே இருக்கிறது நடராஜர் தாண்டவம் இதய துடிப்பே இங்குள்ள படிகள் சிவாய நமை என்ற ஐந்து எழுத்துக்களை குறிப்பது இங்குள்ள கணசபைக்கு வழி பிற கோயில்களில் இருப்பது போல நேராக இல்லாமல் பக்கவாட்டில் வருகிறது இதன் நான்கு தூண்கள் நான்கு வேதங்களையும் பொன்னம்பலத்தில் உள்ள இருபத்தி எட்டு அகமங்களையும் குறிக்கிறது இங்கு அமைக்கப்பட்டுள்ள மேற்பலகைகள் கலைகளை குறிக்கிறது மேற்கூரையில் இருக்கும் ஒன்பது வகையான கலசங்கள் உடலில் உள்ள ஒன்பது வகையான சக்தியை குறிக்கிறது மேலும் அர்த்த மண்டபத்தில் உள்ள ஆறு தூண்கள் ஆறு சாஸ்திரங்களையும் அதன் அருகில் உள்ள மண்டபத்தில் உள்ள பதினெட்டு தூண்கள் பதினெட்டு புராணங்களையும் குறிக்கின்றனர் இவ்வாறு அந்த கோயிலில் இருக்கின்ற ஒவ்வொன்றுமே ஒவ்வொரு அர்த்தத்தில் குறிப்பிடுவதாகவே படுகிறது இவ்வளவு அதிசயங்களையும் அந்த சிதம்பரத்தில் உள்ள நடராஜர் கோயிலானது கொண்டுள்ளது பெரிய அதிர்ச்சியையும் ஆச்சரியத்தையும் ஏற்படுத்துகிறது இதே போல இப்பொழுது எல்லாம் சிதம்பரத்தில் முக்கியமான ஒன்றாக பார்க்கப்படுவது அதனுடைய ரகசியம்தான் பெரும்பாலும் சிதம்பரத்தில் எல்லோரும் அரிய துடிக்கும் மர்மம் அதன் ரகசியம் மட்டுமாகத்தான் இருக்கிறது இக்கோயிலின் சிற்பையில் சபாநாயகரின் வலது பக்கத்தில் ஒரு சிறுவாயில் உள்ளது அதன் திரைவிளக்கி உள்ளே கற்பூர ஆரத்தி காட்டப்படுகிறது ஆனால் அங்கே எந்த சிலையும் இருக்காது மேலும் தங்கத்தாலான வில்வ தள மலை ஒன்று மட்டும் சுவற்றில் தொங்கப்பட்டிருக்கும் இதன் ரகசியம் ஆண்டவன் அகைய வெளியாக இருப்பதை அங்கு உணர்த்துகிறார்கள் அதுதான் சிதம்பர ரகசியமாம் மேலும் விஞ்ஞான நுட்பங்கள் கூட போட்டி போட முடியாத சிற்பிகளை நம் முன்னோர்கள் தங்கள் மெயினான அறிவால் உருவாக்கியிருப்பதற்கு சாட்சியே தில்லை நடராஜர் கோயில் இன்றளவும் காணப்படுகிறது இதேபோல பஞ்சபூத தலங்களான நிலம் நீர் நெருப்பு காற்று மற்றும் ஆகாயம் ஆகிய ஐந்து அடிப்படையான அம்சங்களாகவும் தனித்தன்மையான கோவில்கள் தென்னிந்தியாவில் ஐந்து இடங்களில் கட்டப்பட்டிருக்கும் அந்த வகையில் பஞ்சபூத ஸ்தலங்கள் என்று இவை அழைக்கப்படுகின்றனர் மேலும் பூலோக ரீதியாக இவை எல்லாமே தக்கன பிடபூமியில் தற்போதைய தமிழகத்தில் நான்கும் ஆந்திர மாநிலத்தில் ஒன்றுமாக அமைந்துள்ளது மேலும் நீருக்காக திருவனைக்காவலாகவும் நெருப்புக்காக திருவண்ணாமலையும் காற்றுக்காக காலகஸ்தியையும் பூமிக்காக காஞ்சிபுரம் மற்றும் ஆகாயத்திற்காக சிதம்பரம் ஆகிய இடங்களில் இந்த கோவில்கள் ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது கோவில் நம்பவே முடியாத அளவுக்கு ஆச்சரியமான ஒரு இடம் கோவிலில் கொஞ்சம் புதிதாக தெரியும் பகுதியானது சுமார் ஆயிரம் வருடங்களுக்கு முன் கட்டப்பட்டது ஆனால் கோவிலின் புராதன உட்புறம் எப்போது கட்டப்பட்டது என்பது பற்றி யாருக்குமே தெரியவில்லை மேலும் மூணாயிரத்தி ஐநூறு ஆண்டுகள் அல்லது அதற்கு முற்பட்டதாக இருக்கலாம் என்று மக்களால் கருதப்படுகிறது இப்படியாகத்தான் நம் பாரத நாட்டின் கலாச்சாரம் இருந்திருக்கிறது அன்றைய காலகட்டத்திலேயே மக்கள் எப்படிப்பட்ட கோவில்களை எழுப்பியிருக்கிறார்கள் என்பதை கவனித்து பார்த்தால் வியப்பாகவே காணப்படுகிறது அதுவும் ராமேஸ்வரம் சிதம்பரம் மதுரை என்று எந்த கோவிலானாலும் அது பிரம்மாண்டமானதாகவே இருக்கிறது ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பே மக்கள் இப்படிப்பட்ட பிரம்மாண்டமான வடிவமைப்புகளை உருவாக்கியிருக்கிறார்கள் கிட்டத்தட்ட அரசனை தவிர அப்போது அனைவருமே குடிசையில் வாழ்ந்தவர்கள்தான் எந்தவிதமான எந்திரங்களோ வாகனங்களோ பழு தூக்கும் சாதனங்களோ போதும் தலைமுறைகளை தாண்டி மக்கள் ஒரே குறிக்கோளுடன் உழைத்திருக்கிறார்கள் மேலும் கோவிலை உருவாக்குவதற்காக வாழ்ந்து மறைந்த அவர்கள் தங்கள் வாழ்க்கை விட மதிப்பானதாக இந்த கோவில்களை எழுப்பதை வைத்திருக்கிறார்கள் தானே என்று சொன்னால் அது மிகையாகாத உண்மையாகும் சிதம்பர கோவிலில் நடனக்கலையின் அரசனாக நடராஜன் எனும் வடிவில் சிவன் இருக்கிறார் நடேசன் அல்லது நடராஜன் சிவன் எடுத்துள்ள குறிப்பிடத்தக்க வடிவங்களில் ஒன்று நாம் சுவிட்சர்லாந்து நாட்டிற்கு சென்றிருந்த போது சி இஆர்என் என்ற பௌதிக ஆராய்ச்சிக் கூடத்திற்கு இருந்திருக்கிறோம் அங்கு அணுக்களை ஒன்றோடு ஒன்று மோத செய்வது பிளப்பது என அணுவை பற்றிய எல்லா விதமான ஆராய்ச்சிகளும் இங்கே தான் நடைபெறுகிறது அந்த பரிசோதனை சாலையின் வாயிலில் நடராஜனின் சிலை வடிவம் வைக்கப்பட்டிருக்கிறது ஏனெனில் இப்போது அவர்கள் செய்து வரும் செயல்களுக்கு மனிதர்களால் உருவாக்கப்பட்ட கலாச்சாரத்தில் உள்ள வேறு எதுவும் அருகில் கூட வரவில்லை என்பதை அவர்கள் கண்டுள்ளனர் மேலும் நடராஜரின் வடிவம் தென்னிந்தியாவில் அதுவும் குறிப்பாக தமிழ்நாட்டில் இருந்தே தோன்றியது காலமும் எல்லையும் இன்றி நீண்டிருந்த அசைவற்ற தன்மை தன்னைத்தானே நடவடிவில் படைத்துக் கொண்டு வெளிப்படுத்தும் பேரானந்த கழிப்பையே நடராஜர் உருவம் குறிக்கிறது அதுவும் சிதம்பரம் என்று நீங்கள் அழைப்பது முழுமையான அமைதியில் இருக்கும் அசைவற்ற நிலையே இங்கே நின்ற நிலையில் அமைக்கப்பட்டுள்ள நடராஜர் குறிப்பால் இதை நமக்கு உணர்த்துகிறார் இங்கே முழுமையான அசைவற்ற தன்மை கோவிலாக குடிக்கொண்டுள்ளது ஒவ்வொரு மனிதர்களுக்கும் இந்த அசைவற்ற தன்மை கொண்டு வருவதற்காகவே பாரம்பரிய வடிவங்கள் உருவாக்கப்பட்டுள்ளது மேலும் உள்ளுக்குள் அசைவற்ற தன்மை இல்லாமல் உண்மையான கலைத்திறன் வெளிப்படாதது என்பதும் குறிப்பிடத்தக்கது போல இந்த சிதம்பரத்தின் தனி சிறப்பில் மார்கழி மாதத்தில் நிகழும் ஆருத்ர தரிசனம் ஒன்று ருத்ரா என்பதற்கு கர்ஜிப்பவர் அல்லது ஒரு வினையால் பொங்குதல் என்று பொருள் பொங்குதல் என்பதையும் விட கர்ஜினையே பொருந்துகிறது ஆருத்ரா என்றால் நிலையானது கர்ஜிக்கும் வகையில்லை முற்றிலும் நிலையான ஒன்று ருத்ரா அசைவையும் படைத்தலையும் கூட குறிக்கும் ருத்ரா ஒரு விதமான செயலற்ற தன்மையும் குறிக்கிறது சிதம்பரம் கோயிலின் கட்டிட பகுதிகள் மட்டும் சுமார் முப்பத்தைந்து ஏக்கர் பரப்பளவில் அமைந்துள்ளன முற்றிலும் கற்களை கொண்டு அற்புதமாக கோவில் உருவாக்கப்பட்டிருக்கிறது இது தவிர நூற்றுக்கணக்கான ஏக்கர் நிலங்கள் நிபந்தனைகளாக அரசனுக்கு வரி செலுத்த தேவையில்லை என்ற அடிப்படையில் கோவில் பராமரிப்பதற்காகவே விடப்பட்டது ஏராளமான ஆபரணங்களும் நவரத்ன மணிகளும் கோவிலின் சொத்தாக இருந்தன ஆனால் வெள்ளையர்கள் காலத்தில் கோவில்கள் பெரும் சொத்தாகவே தங்கள் கட்டுப்பாட்டில் கொண்டு வந்தனர் இப்போது அந்த நகைகள் எல்லாம் மாயமாகிவிட்டது இரண்டாவது உலகப் போரை நடந்த ஏற்பட்ட செலவில் பெரும்பகுதி இந்திய கோவில்களில் இருந்து கொள்ளடிக்கப்பட்ட செல்வத்திலிருந்து தான் ஈடுக்கப்பட்டதாக சொல்லப்படுகிறது கோவில் நிலங்களும் பல்வேறு வகையில் பகிர்ந்து அளிக்கப்பட்டு விட்டதால் இப்போது இக்கோவில் ஏழையாகி அத்தியாவசிய பராமரிப்பு பணி ையே நிறைவேற்ற முடியாத நிலையில் உள்ளது என்று கூறுகின்றனர் மேலும் அந்த அளவுக்கு இந்த கோயிலானது இருக்கிறது மேலும் இது உண்மையா பொய்யா என்று தெரியவில்லை ஆனால் இதனுடைய உண்மையான ரகசியம் என்று பார்த்தால் இன்னும் ஏராளமான ரகசியங்கள் புதைந்து கிடப்பது தான் மேலும் அந்த அளவுக்கு இந்த சிதம்பர நடராஜருடைய கால் கட்டவிரலில் அவ்வளோ பெரிய சக்தி இருப்பதாக சொல்லப்படுகிறது மேலும் இன்னைக்கு பார்த்த இந்த தகவல்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் மேலும் இதே போல் புதிய விதமான தகவல்களை தெரிந்து கொள்ளணும் நீங்கள் நினைச்சிங்கன்னா நம்ம சேனலை உடனடியாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ